மறுபடியும் இந்த உலகம் இயேசுவை பார்க்க வேண்டுமென்றால் எழுதி வச்சுக்கங்க, மறுபடியும் இந்த உலகம் இயேசுவின் கிரியைகளை பார்க்க வேண்டுமென்றால் எப்பொழுது புத்திரர்கள் வெளிப்படுகிறார்களோ, புத்திரத்துவம் வெளிப்படுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த உலகம் மறுபடியும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஒரே பேரான குமாரனை பார்க்க ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை நேர தியானத்திற்கு உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உங்கள் இருதயத்திலே தொடர்ந்து தேவ புத்திரர்களுக்குரிய அந்த உணர்வையும் தேவ புத்திரர்களுக்கான அந்த அறிவையும் உங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு வருகிறார் என்று நான் கிறிஸ்துக்குள் விசுவாசிக்கிறேன். இதுவரை நீங்கள் பயந்த விஷயங்களை எல்லாம் இனி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தேவனுடைய கோபம் வெளிப்படும் என்று நான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு காரியத்தை எப்படி நீங்கள் உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்களை பார்த்து பயந்து நின்ற நீங்கள் இப்பொழுது எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு அந்த வித்தின் செயல்பாட்டை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து இன்னும் தம்முடைய சாயலின் முழுமையை உங்களை வெளிப்படுத்த செய்வாராக. ஓகே, தொடர்ந்து தேவனுடைய புத்திரனுடைய தலைப்பில் நான் தியானித்துக் கொண்டு வரும். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அதாவது வார்த்தை மாம்சமானது, அதாவது பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இந்த பூமியில் என்ன செய்தார், மாம்சமாய் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட உடனே பைபிள் சொல்லுது அவருக்குள்ளே மகிமை இருந்தது அப்படின்னு. அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையாக இருந்துச்சா, ஒரே பேரான ஒருக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஸோ வேதம் சொல்கிறது அவருடைய மகிமையை நாங்கள் இந்த பூமியிலே பார்த்தோம். அந்த மகிமை என்ன மகிமைனா குமாரனுக்குரிய மகிமை. ஹலலூயா. அப்போ மகிமையில் ரெண்டு விதமான மகிமை இருக்குது. பாருங்கள், இந்த உலகத்திலே செயின்ஸ் ஆஃப் காடுக்கு இருக்கிற மகிமை வேறு, சன்ஸ் ஆஃப் காடுக்கு இருக்கிற மகிமை வேறு. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ வந்து தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள். அவர்கள் ஊழியங்களிலெல்லாம் அந்த மகிமையை பார்க்கிறோம். அந்த மகிமையை தான் பவுல் சொல்கிறார், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படின்றார். அடுத்து இயேசு வந்தப்போ ஒரு மகிமையை பார்த்தாங்களாம். இந்த மகிமை, அந்த மகிமையெல்லாம் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சான். அதுதான் குமாரனுடைய மகிமை. இந்த பூமியிலே அவருடைய மகிமை பிதாவுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. சரி, ஒரே பேரானவருடைய மகிமை அப்படின்னா பிதாவுக்குடைய ஒரே பேரான குமாரனுக்குன்னு ஒரு மகிமை வச்சுருந்தாராம். அந்த மகிமையை நாங்கள் நேரில் பார்த்தோம். ஓ, இதுதான் அவருடைய ஒரே பேரான குமாரனோட மகிமை போல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மகிமை இயேசுட்ட வெளிப்பட்டுச்சு. அந்த மகிமை என்ன மகிமை, எந்த அளவு பிதா தன் அந்த அந்த மகிமையை இயேசுட்ட வச்சுருந்தாருனா, 17 கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரா இயேசுக்கு சொல்கிறாரு, நீர் உம்முடைய மகிமையை நீர் எனக்கு கொடுத்தி அப்படின்றார். அப்போ இயேசு இந்த பூமியில் நடமாடும்போது அவர் மேலே இருந்த மகிமை என்ன மகிமை தெரியுமா, பிதாவுக்கு என்ன மகிமை இருந்துச்சு அதே மகிமையில் இந்த பூமியில் மூவ் பண்ணார். பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை இயேசுவின் இடத்துல இருந்தது. அந்த மகிமையில் தான் அவர் வந்து வியாதிகளை துரத்தினார். வேதம் சொல்லுது பிணியாளிகளை சுஸ்தமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை அங்கே விளங்கிட்டு. அப்படி இறங்கினவனும் அநேகர் சுகமானாய். அப்படி ஒரு உலகத்தோற்றம் முதற்கொண்டு இப்படி பார்க்கவே நாய். ஏன்னா அந்த மகிமை ஒரு புனிதர்களின் மகிமை அல்ல, தீர்க்கதரிசனின் மகிமை அல்ல, ஒரே பேரான குமாரனுடைய மகிமை. என் அன்புக்குரியவர்கள், இந்த கடைசி நாட்களிலே வெளிப்பட்ட மகிமை, வெளிப்படுகிற மகிமை என்னவென்றால் புனிதர்களின் மகிமை அல்ல, புத்திரர்களின் மகிமை. மறுபடியும் இந்த உலகம் இயேசுவை பார்க்க வேண்டுமென்றால் எழுதி வச்சுக்கோங்க, மறுபடியும் இந்த உலகம் இயேசுவின் கிரியைகளை பார்க்க வேண்டுமென்றால் எப்பொழுது புத்திரர்கள் வெளிப்படுகிறார்களோ, புத்திரத்துவம் வெளிப்படுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த உலகம் மறுபடியும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஒரே பேரான குமாரனை பார்க்க ஆரம்பிக்கும். ஆகவே இயேசுவை போல ஒரு வல்லமையான ஊழியம் இந்த பூமியில், இயேசுவை போல ஒரு மாபெரும் மாற்றங்களை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஏக்கமும் தாகம் உடையவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது ஒரே பேரான குமாரனுடைய மகிமை வரும்போது தான் அது நடக்கும். அப்போ அந்த அந்த மகிமையை பிதா வந்து இயேசு கொடுத்துருந்தார். அதனால் அவர் செஞ்சார். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாக இருக்கிறோம்.
அப்போ இயேசு நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். அவர் மீது அந்த மகிமை என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. அப்போ இயேசு என்ன செஞ்சாராம்? வாசிப்போம். யோவான் 17 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 17 அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பார்த்தீர்களா எனக்கு அன்பானவர்களே, புத்திரனுடைய மகிமை புத்திரர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது, புனிதர்களுக்கல்ல. ஆகவே பழைய ஏற்பாடு என்பது புனிதர்களின் மகிமையில் இயங்கியது, இந்த உலகத்தை விடுவிக்க முடியவில்லை. ஆனால் புத்திரனின் மகிமை வரும்போது இந்த உலகம் விடுவிக்கப்பட்டது. மறுபடியும் புத்திரர்கள் வெளிப்படும் போது அந்த புத்திரனின் மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த உலகம் விடுதலை பெற ஆரம்பிக்கிறது. எதற்காக இந்த உலகம் சர்வ சிருஷ்டியும் புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது என்றால், புத்திரர்கள் வெளிப்படும் போது புத்திரனின் மகிமை வெளிப்படும். புத்திரனின் மகிமை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பட்டு இந்த பூமியை விடுதலையாக்குச்சு. திரும்ப அந்த மகிமை யாருக்கு வெளிப்படும்? புத்திரர்களுக்கு தான் வெளிப்படும். அப்போ ஆகவே புத்திரர்கள் வெளிப்படும் போது முதல் நூற்றாண்டில் வெளிப்பட்ட கர்த்தருடைய மகிமையை மறுபடியும் இந்த உலகம் காண்பிக்க பார்க்க ஆரம்பிக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து புத்திர சுயத்தில் வளர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.